வருணோட நடிப்புல ஜோசுவா படத்தை இயக்கி முடிச்சிருக்க கௌதம் மேனன் இப்ப சிலம்பரசனோட நடிப்புல வெந்து தணிந்தது காடு படத்தை இயக்கிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு படங்களையுமே வேல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனம் சார்பில் ஐசரி கணேஷ் தான் தயாரிக்கிறாரு. விண்ணை தாண்டி வருவாயா, அச்சம் என்பது மடமேடா படங்களை தொடர்ந்து மூணாவது முறையா சிம்பு கௌதம் மேனன் கூட்டணிக்கு இசையமைக்க இருக்காரு ஏ ஆர் ரகுமான். சிம்பு கௌதம் மேனன் இணைஞ்சிருக்க படத்துக்கு ஆரம்பத்தில் நதிகளிலே நீராடும் சூரியன் தான் தலைப்பு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் படத்தோட டைட்டிலை மாற்றி வெந்து தணிந்தது காடுன்னு மாற்றினாங்க. அதோட படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் ரிலீஸ் பண்ணாங்க. அதில் சிம்புவோட லுக்கை பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டாங்க. இந்நிலையில் நேற்று முன்தினம் வெந்து தணிந்தது காடு படத்தோட அடுத்த கட்ட படப்பிடிப்பு துவங்குறதா தன்னோட சமூக வலைதளத்தில் தெரிவித்து கையில் துப்பாக்கியோடு நிற்கிற அட்டகாசமான புகைப்படத்தையும் வெளியிட்டிருந்தார் சிம்பு. அதை தொடர்ந்து வெந்து தணிந்தது காடு படத்தோட இசை வெளியீட்டு உரிமையை திங்க் மியூசிக் நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்கன்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க. இப்போ வெந்து தணிந்தது காடு படத்தோட முக்கியமான அப்டேட்டையும் வெளியிட்டிருக்காங்க. அதாவது டிசம்பர் 10ஆம் தேதி நாளைக்கு 1:26 இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ வெளியிடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அஜித்தோட வலிமை, கமலோட விக்ரம் படத்துக்கு கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பையும் பெற்று இருந்துச்சு. இப்போ சிம்புவும் கிளிம்ஸ் வீடியோ ரிலீஸ் பண்ணி ரசிகர்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற போகிறாரு.